ஒரு உண்மையை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் இந்த நைன்டி எம்எல் படத்தில் ஒரு கதாபாத்திரத்துக்கு என்னை கேட்டாங்க இப்போது அந்த கதாபாத்திரம் படத்தில் இல்லை அதுக்கு பதிலாக தேவதர்ஷினியுடைய கதாபாத்திரம் இருக்குது எனக்கு வந்து வேறு மாதிரி ஒரு நன் கேரக்டர் அதில் வந்து இந்த பெண்கள் பண்ணக்கூடிய அட்ராசிட்டியெல்லாம் கேட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர் கேட் கேட்டாங்க அந்த டைம் நான் வெளிநாட்டில் இருந்தனால பண்ணலை பட் எனியாவும் நேற்று நான் நைன்டி எம்எல் படம் நேற்று நான் பார்த்தேன் ட்ரெய்லரை பார்த்துட்டு பயங்கர அதிர் புதிரியாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சி படத்தை பார்த்தேன் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிதுங்க நான் மட்டும் இல்லை அங்கே என்னோட சேர்ந்து தேட்டரில் யார் என்னுடைய பால்கனியில் யாரெல்லாம் படம் பார்த்தாங்கன்னு பார்த்தா நிறைய கேர்ள்ஸ் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் எல்லோரையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க யங்ஸ்டர்ஸ்ஸு அவங்க எல்லோருமே ரெண்டாவது தரம் அந்த படத்தை பார்த்துட்ருக்காங்க ஏன்னு கேட்டால் ஃபஸ்ட் டைம் ஒன்லி கேர்ள்ஸாக வந்து படம் பார்த்தவங்க எல்லாருமே ஐயையோ இதை என்னுடைய கணவரோ என்னுடைய பார்ட்னரோ வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டு ஆண்களை கூட்டிகிட்டு வந்து படத்தை பார்க்க வைக்கிறாங்க அதுதான் நானும் நினைக்கிறேன் நானுமே அப்படி தான் நினச்சேன் நானே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இட்ஸ் அ வெரி வெரி ஆனஸ்ட் லுக் அட் த ஹிப்போக்ரஸி இன் தமிழ் சமுதாயம் தமிழ் கலாச்சாரத்தின் தூண்கள் பெண்கள் தான் ஆண்கள் என்ன வேணால் செய்யலாம் படத்தை ஆரம்பத்திலிருந்து எண்டு காடு வரைக்கும் டாஸ்மாக்லேயே வச்சு படத்தை எடுக்கலாம் அது வந்து யாருக்குமே வந்து அதில் ஒரு ஒரு பெரிய பிரச்சனை வந்துடாது அதில் வர்ற பெண்கள் கதாபாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று லூசு பொண்ணாக இருக்கும் இல்லைன்னா அழுவாச்சி அம்மாவாக இருக்கும் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சுதந்திரமான மை லைஃப் மை சாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போல்டான ஒரு 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 கதாபாத்திரம் அதே போல் நான்கு பெண்கள் நான்கு பெண்களுமே மீடியா சமூகம் போன்ற கட்டமைப்புகளில் இதுதான் பெண்கள் செய்யணும் அப்படின்னு ஒரு வரையறை இருக்கு அந்த வரையறையை கேள்வி கேட்க கூடிய நான்கு பெண்கள் கதாபாத்திரம் அதை ஒரு பெண் பார்வையிலேருந்து ஒரு பெண் இயக்குனர் சொல்லியிருக்கிறது ரொம்ப ஆனஸ்ட்டாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சது படம் எஸ் படத்தில் வந்து கதை இன்னும் நல்லா இருந்திருக்கலாம் ஸ்கிரீன் ப்ளே இன்னும் நல்லா இருந்திருக்கலாம் இந்த மாதிரி டெக்னிக்கலாக நிறைய மொக்கைகள் இருக்குது ஆனால் சொல்ல வந்த ஒரு அந்த பஞ்ச் இருக்குல்ல அதை கரெக்டாக பிடிச்சிருக்காங்க படத்துலேயே ஒரு டைலாக் கேட்குறாங்க ஏண்டா அப்போ பொண்ணுங்க சரக்கு தான் நீங்கள் அதை தப்புனே நினச்சிக்குவீங்க இல்லை படத்துலேயே கேட்குறாங்க ஏண்டா அப்போ பொண்ணுங்க சரக்கு தான் ஆம்பளைங்க நீங்கள் அதை தப்புனே ஒத்துக்குவீங்க அப்படித்தானே அப்படின்னு கேட்குறாங்க சேம் திங்குங்க ஆணுக்கு ஒரு நியாயம் பெண்ணுக்கு ஒரு நியாயம் அப்படின்னு இல்லாமல் பெண்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையுடைய சாய்ஸஸை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கதை அதை அழகாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு பல பழ குலு குலு குழு 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 குழுன்னு இருக்க படம் ஆனால் ஒன்றே ஒன்று எனக்கு இதை வந்து அவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாமல் செஞ்சாங்களான்னு தெரியல எல்லாத்துலேயும் படத்துலலாம் பொதுவாக எல்லா படத்துலேயுமே வந்து தண்ணி அடிக்கிற சீன் இருக்கும் புகைப்பிடிக்கிற சீனும் இருக்கும் அப்போ வந்து போட் போடுவாங்க புகைப்பிடிப்பது புற்றுநோயை வழிக்கும் மது அருந்துவது உடல்நலக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்னு போடு அந்த இது போடுவாங்க இந்த படத்தில் ஸ்டார்டிங் இருந்து எண்டு கார்டு வரைக்கும் அது போட்டது போட்டபடி அதே இடத்துல இருந்துகிட்டே இருக்குது ஆனால் ஒரு எபிசோடில் மட்டும் அது இல்லவே இல்லை அந்த எபிசோடை அவங்க தெரிஞ்சு வச்சாங்களா தெரியாமல் வச்சாங்களான்னு எனக்கு தெரியல இப்போ என்ன செய்வேன் அப்படின்னு ஒரு எபிசோட் வச்சிருக்காங்க வேற லெவல் இன் யோர் ஃபேஸ் மூவி ஐ லைட் எனக்கு பிடிச்சிருக்கு அவர் அரசியலுக்கு கேட்ட கேள்விgina பின்னிட்டேன்ல பிபிசி ஆக்கது இன்னொரு ஒரு இத சொல்லுங்க வெக்கமே இல்லாம இத போட்டுக்கிறீங்களா எடிட் பண்ணி லாம் ஆ வெக்கமே இல்லாம கூட்டணி பேரம் பேசணும் பேரம் படியாம அப்படியே கூட்டணி மாறணும் போன எலக்ஷன்ல சொன்ன அத்தனை விஷயத்தையும் அப்படியே திருப்பி போட்டு பல்டி அடிக்கணும் இதெல்லாம் உங்களால பண்ண முடியுமா

ரொம்ப நல்லா எல்லாமே பண்ணிக்கிறாங்க மக்களுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற குற்றச்சாட்டில் நியாயம் இருக்குது ஆனால் இதை தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டால் உடனே எல்லாம் வந்து பாலும் தேனும் ஓடிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக என்ன இப்படிலாம் காமெடி பண்ணாதீங்க இன்றைக்கி வந்து தேசிய கட்சிகள்னு நாம் வந்து இரண்டு கட்சிகளும் சொல்ல முடியும் ஒன்று காங்கிரஸ் ஒன்று பிஜேபி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் இனத்தை ஒரு இனத்தையே அழித்த பெருமை உடைய ஒரு மாபெரும் கட்சி அது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் புயல் வந்தால் தமிழ்நாட்டுக்கு வர மாட்டாங்க வேறு எந்த ஒரு மிகப்பெரிய பேரிடர் வந்தாலும் தமிழகத்துக்கு வர மாட்டாங்க ஆனால் எலெக்ஷன் வந்தால் மட்டும் தமிழகத்துக்கு வருவாங்க பிரதமர் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற முக்கியத்துவம் அதனால் தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளுக்கு இடமே இல்லை அவங்களால நமக்கு பயனும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இன்னும் சொல்ல இந்தியாவில் பல இடங்களில் காங்கிரஸும் பிஜேபியும் மாநில அரசாத் அரசில் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க அங்கெல்லாம் வந்து தேலும்பாலும் ஓடுதா அப்படின்னு பாருங்கள் மற்ற எல்லா மாநிலங்களை விட ரீஜனல் கட்சிகள் ஆட்சி அமைக்கக்கூடிய தெலங்கானா ஆந்திரப்பிரதேசம் சிக்கிம் போன்ற மாநிலங்கள் நல்லா இருக்குது ஒரிசா இங்கே எல்லாமே ரீஜினல் கட்சிகள் தான் இருக்குது இன்னும் சொல்ல போனால் உத்தரப்பிரதேஷ் பீகார் கூட ரீஜினல் கட்சிகள் ஆதரவில் தான் இருக்குது தமிழ்நாடு இந்தியாவில் மற்ற மாகாணங்களை கம்பேர் பண்ணும் இட் இஸ் டெஃபினெட்லி இன் அ பெட்டர் பிளேஸ் ஸோ திராவிட கட்சிகளா தேசிய கட்சிகளா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளை விட தமிழர் கட்சிகள் தமிழர்களுக்காக உதவணும் இல்லை திராவிட கட்சிகளா தேசிய கட்சிகளான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் தேசிய கட்சிகளை நிராகரிக்கிறேன் ஆனால் திராவிட கட்சிகள் என்ன பண்ணாங்கன்னு சொல்லும்பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் கட்சிகள் தமிழர் நலவாழ்வை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவனத்தில் எடுத்துக்கக்கூடிய கட்சிகள் தமிழ்நாட்டின் நலனை தமிழர்னா உடனே தமிழ்நாட்டில் பிறந்து தமிழே பேசி அப்படி நான் சொல்ல வரலங்க தமிழ்நாட்டை விரும்பி இங்கே வந்தவர்களும் வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம் தமிழ்நாட்டை விரும்பி இங்கே வர்றவங்களையும் நாம் வந்து ஆதரவு கொடுக்கறதுல தவறு இல்லை தமிழனை மதிக்கும் எவனையும் நாம் தமிழாக மதிக்கலாம் அதுதான் தமிழர் பண்பாடு தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் தமிழ்நாட்டில் உள்ளோரின் நலனுக்காகவும் பாடுபடும் கட்சிகள் புதிய கட்சிகளாக தான் இருக்க முடியுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ரசிகர்களால் தான் நடிகர்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ரசிகர்களுடைய ஆதரவு இல்லனா எந்த நடிகருக்கும் பேரோ புகழோ வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல நான் ஒத்துக்கிறேன் ஆனா அதற்காக நடிகர்கள் எல்லாரும் வந்து பொது மேடையில் வந்து அவங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாமல் அவங்களுடைய சுயமரியாதையை விட்டு எல்லாருக்கும் எல்லாமும் செஞ்சு தரணும் நான் ரசிகன் அதனால் நீ வந்து இதை எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ரசிகராக ரசிகர்களுக்கு நடிகர்கள் அடிமை சாசனம் எதுவும் எழுதி கொடுத்துடல நாங்களும் மனிதர்கள் தான் எங்களுக்கும் வந்து ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது அதே போலங்க நீங்கள் இப்போ கேட்குறீங்க ரசிகர்களோடு ஒரு நேரம் செலவிடுறதுல என்ன தப்புன்னு ஒரு விஷயத்தை எல்லாருமே மறந்துடுறோம் மூணு மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படத்தை முப்பதுலேருந்து நூறு நாள் வரை உழைத்து நடித்து கொடுக்குறவங்க தான் நடிகர்கள் அப்போ அந்த நேரம் செலவிடுறது கணக்கில் வராதா ரசிகர்கள் ஒரு படம் நல்லா இல்லைன்னா ஒரு ரெண்டே செகண்டு இப்போ டைட்டில் கார்டுலேருந்து அடுத்தது ஃபஸ்ட்டு சீனு செகண்டு சீனு ஒரு சாங் ப்ரேக்குக்குள்ளே படம் மக்கப்பா இன்னா நடிச்சிருக்கிறான் அப்படின்னு வசனத்தில் திட்டுறதையும் தாங்கி கொண்டு படங்களை செய்கிறது தான் நடிகர்களுடைய கடமை என்றைக்காவது பார்த்துருக்கீங்கன்னா மிகப்பெரிய மாஃபியா டான் கள்ளக்கடத்தலில் இருக்கிறவங்கள கூட நம்ம அவரு இவருன்னு சொல்லுவோம் உங்கள் கிட்டேருந்து உங்கள் பணத்தை சிட்ஃபண்டில் போட்டு ஏமாந்தால் அந்த சிட்ஃபண்டு முதலாளியை கூட சார் சார் என் பணம் என்னாச்சு சார் அப்படின்னு கேட்போம் ஆனால் உங்கள் எதிரை வந்து உங்களுக்காக உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு படத்தில் நடிக்கிறவங்கள யாருப்பா யவம்பாடு நடிச்சிருக்கிறது யார் நடித்த படம்ப்பா விஜயா அவனா இவனா அப்படின்னு ஏக்க வசனத்தில் சொல்லக்கூடிய உரிமை ரசிகர்களுக்கு அந்த ஒரு உரிமை பந்தம் பாசம் எப்படி வேணால் வச்சுக்கோங்க ஒரு வகையில் அந்த திமிர் கூட ரசிகர்களுக்கு நடிகர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு அதை அப்யூஸ் பண்ணக்கூடாது இல்லைங்க உங்களுக்கு வந்து செல்ஃபி வேணும்னா கேட்டு எடுத்துக்கலாமே கேட்காமல் எடுக்கிறதுங்கிறது தமிழர் கலாச்சாரத்தில் இல்லை இல்லைங்க தே கேட்காமல் எடுத்தால் அதுக்கு பேர் திருட்டு செல்ஃபி கேட்காம எடுக்கிறதுக்கு பேர் திருட்டு கேட்டால் எடுத்துக்கலாமே சார் உங்களோட ஒரு படம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் மாட்டேன்னு சொல்ல போகிறாங்களா யாராச்சும் மாட்டேன்னு சொல்லுவாங்களா எங்களுக்கு உசுர் நாடியே நீங்கள் தான் இன்னும் பச்சையாக சொல்கிறதுனா யாராவது எங்கேயாவது நான் வெளியே போனால் யாருமே என்னை வந்து அடையாளம் கண்டுக்கலை யாருமே என் கூட பிக்சர் எடுக்க விரும்பலைன்னு சொன்னால் எனக்கு வருத்தமாக இருக்கும் இங்கே கண்டிப்பாக மூத்த கலைஞர் சிவகுமார் அவர்களுக்கும் வருத்தமாக தான் இருக்கும் அவர் வந்து ஒரு இடத்துக்கு மதித்து அவரை வந்து ஒரு விழா கூப்பிட்றாங்க ரிப்பன் கட் பண்ணுறாங்க அந்த இடத்துல யாருமே அவரை பார்க்கலாம் போயிட்டாங்கன்னா அவரும் வருத்தம் போடுவார் அவரை விரும்பி வந்து ஐயா உங்கள் அவர் வயசுக்கு மரியாதை கொடுக்கலாம்ல பெரியவர் தானே ஐயா உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவர் வந்து ஏன் மாட்டேன்னு சொல்ல போகிறாருங்க அவர் நடந்து போது ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது அவருக்கு கண்டிப்பாக அது ஒரு மரியாதை குறைவான செயல்னு தோன்றல தப்பு நாங்கள் இருக்குது சார் இந்த ஆர்கூமெண்ட்டு வந்து நிறைய தரம் நான் கேட்டு கேட்டு எனக்கே வந்து ரொம்ப புளிச்சு போச்சு பெண்களுடைய ஆடையில தான் ஒரு ஆணுடைய கற்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போது ஆண் பிறவியையே ரொம்ப இழிவுபடுத்துகிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது அதை ஏன் திருப்பி திருப்பி ஆண்கள் சொல்லிக்கிறாங்க இப்போ நீங்கள் கூட அந்த கேள்வியை கேட்குறீங்க நீங்கள் ஒரு ஆண் ஏன் நீங்கள் லேடீஸோட ட்ரெஸ்ஸை பார்த்தா எனக்கு வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும் ஏன் நீங்களே சொல்லிக்கிறீங்க அது ஒரு அசிங்கம் இல்லையா அது அசிங்கம்னு உங்களுக்கு தோண மாட்டேங்குதா ஏன் எல்லா ஆண்களையும் நீங்கள் அந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படிலாம் இல்லை என் பாட்டி வந்து ரவிக்கே போடலை எங்கள் வீட்டில் இருக்கிற ஆண்கள்லாம் என்ன ஆயிட்டாங்க உங்கள் வீட்டில் கூட அப்படி தான் நம்முடைய மூதாதையர்கள்லாம் என்ன ஜஸ்ட்டு ஒன் பீஸ் ட்ரெஸ்ஸு தான் ஒரு சேலை மட்டும் தான் கட்டியிருப்பாங்க அப்போ என்ன அவங்களையெல்லாம் நீங்கள் காமக்கண்ணோடையாக பார்த்தீங்க குழந்தைகள்லாம் அருணாக்கையரோடு தான் ஓடிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் பார்த்ததும் உங்களுக்கு என்ன மூடாக வருது அது ரொம்ப தவறான ஏங்க உங்கள் சகோதரி நாளைக்கு உங்கள் எதிரை வந்தால் நீங்கள் சகோதரியாக பார்ப்பீங்களா பெம்பு பொம்ப பெண் பிள்ளைன்னு பார்ப்பீங்களா அது ரொம்ப தவறான கண்ணோட்டம் ஆண்கள் இதையே சொல்லி 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 ஒருத்தரை ஒருத்தர் வந்து இந்த ஒரு இந்த இந்த ஒரு தவறு ஆண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இதே மாதிரி சொல்லி சொல்லி ஒருத்தரோட தவறை இன்னொருத்தர் நியாயப்படுத்தி எல்லாருமே அந்த தவறான ஒரு கண்ணோட்டத்துக்கு போயிடக்கூடாதுங்க நம்முடைய சாமி கூட அம்மன் செலவு கூட நிர்வாணம் தாங்க அப்படிப்பட்ட ஒரு மேம்பட்ட கலாச்சாரத்திலிருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம் அதை மறக்க வேணாமே ஆண்கள் எல்லாருமே உயரிய நோக்கத்தோட உயரிய பண்புகளோடு இருக்கலாமே ஒரு வாயசு உளாரில் ஒரு நாலஞ்சு வருஷம் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கலாம் அதுக்காக வாழ்நாள் முழுக்க பொம்பளை பார்த்தா எனக்கு வந்துடும் நீ ட்ரெஸ்ஸை போட்டால் வருது ட்ரெஸ்ஸை போடலனா வருது அப்படின்னு சொல்கிறது நான் அப்போ என்ன ட்ரெஸ்ஸு என்ன ட்ரெஸ்ஸு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி சேலை கட்டினா கண்ணியம் சல்வார் கமீஸ் போட்டால் என்ன பாதது சல்வார் கமீஸ்லாம் போடுது ரொம்ப கேரக்டர் எப்படியோ அப்படின்னு நினச்சது போக இப்போ வந்து கவுன் போட்டால் உடனே அதுக்கு ஒன்று சொல்கிறோம் மேலை நாடுகளில் போனால் கவுனில் வந்து எதுவுமே தெரியலை சேலையில் தான் இடுப்பு தெரியுது முதுகு தெரியுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க ஒவ்வொருத்தங்களோடைய பழக்கம் தானேங்க ஒவ்வொருத்தருடைய பழக்கம் தானே பெண்கள் அடிப்படையாக அழகானவர்கள் கவர்ச்சியானவர்கள் எந்த பெண்ணை பார்த்தாலும் அவள் இது வந்து நான் யதார்த்தமாக சொல்கிறேன் ஒரு பெண்ணுடைய கண் அந்த கண்ணுடைய அசைவு அந்த கண்ணுடைய சமிக்ஞை அந்த சைகையில் தான் பயங்கரமாக நமக்கு அட்ராக்ட் ஆகும் உருன்னு மூஞ்ச வச்சிட்டு இருக்கிற பொண்ணு எவ்வளவு தான் செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் ஆண்களுக்கு என்ன ஆகிடப்போகுது அதுவே ரொம்ப ஹோம்லியாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அழகான சேலையில் வந்து மல்லிப்பூ நிறைய வச்சுக்கிட்டு கண்ணால் காதல் பார்வை பார்க்குற எந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் சரண்ட்ராகாமல் இருக்க முடியும் ஸோ இதெல்லாம் வந்து நார்மலான விஷயம் அதில் ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து இதனால தான் என் கலாச்சாரம் போயிடுதுங்கிறது வந்து வெறும் சாக்கு சொல்கிறது பெண்களை பழி போடுறது அவ்வளோதான் ஆண்கள் கூட தான் வந்து பேண்ட் போட்டுட்டு அலையிறீங்க ஷார்ட்ஸ் போட்டுட்டு அலையிறீங்க சில ஆண்கள் ஷார்ட்ஸ்லாம் போட்டால் பார்க்கவே முடியலை மூடு என்ன ஆகுறது அருவருப்பாக இருக்குது பார்க்க முடியல அவங்க வந்து அவங்களுடைய காலம் அவங்களால் பார்க்க முடியல என்னால் பார்க்க முடியுது அது ஒரு வேட்டி கிட்டி கட்டிட்டு இல்லை இதையெல்லாம் ஆண்கள் முதல்ல கேள்வி கேளுங்க நல்ல கேள்வி கேட்டீங்க நான் வந்து இந்தியா திரும்பி வந்து இப்போ ஆல்மோஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஆக இந்த த்ரீ இயர்ஸில் எனக்கு நிறையா ஆஃபர்ஸ் வரும் எல்லா ஆஃபர்ஸுமே வந்து நெகட்டிவ் கேரக்டர்ஸாக வரும் அது பர்டிகுலராக தொலைக்காட்சி தொடர்களில் ஒன்லி நெகட்டிவ் கேரக்டர் மட்டும்தான் வரும் ஏன் இப்போ கூட சமீபத்தில் ஒரு ரொம்ப ரொம்ப பாப்புலரான சேனலில் ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு தொடரில் ஒரு ஸ்ட்ராங் அட்வொகேட் கேரக்டர் அட்வொக்கேட்டாக நானே வந்து சட்டம் பிடிச்ச விளாச்சே அட்வொகேட் கவுன் போட்டால் எனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குமே அப்படின்னு கதை கேட்டால் அது உடனே நெகட்டிவாக இருக்குது ஏன் இங்கே எல்லாருமே வந்து வில்லி வேஷம் கொடுக்குறீங்கன்னு கேட்டால் நீங்கள் வந்து போல்டாக இருக்கீங்க போல்டாக பேசுகிறீங்க த சொசைட்டியில் போல்டாக இருக்கிறவங்க அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராங் கேரக்டர் உங்களுக்கு கொடுக்குறோம் மேடம் அப்படிம்பாங்க எங்கள் ஸ்ட்ராங் கேரக்டரு பிஸ்னஸ் உமன் லாயர்னா உடனே வில்லின்ட்டிங்க ஓகே அப்போது ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அவங்க குடும்ப தலைவி அவங்க சென்டிமெண்ட்டாக இருப்பாங்க வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்னால உடைஞ்சு அழுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து எனக்கு இது ஒரு ரெண்டரை வருஷமாக நான் வந்து அடிக்கடி வந்து இதை நான் வந்து இருக்கேன் அது என்ன நல்ல லேடிஸ் எல்லாருமே சென்டிமெண்ட்டாக அழுவாங்க போல்டான லேடீஸ் எல்லாருமே வந்து விழியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அது என்ன தாட்டு என்ன ஒரு இது உண்மைக்கும் நம்மளுடைய ஐ திங்க் சமுதாயம் எங்கேயோ முன்னேறி போய்கிட்டு இருக்கு சினிமா இன்னும் கேட்சப் பண்ணலை என்னை பொறுத்த வரைக்கும் யதார்த்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில கேரக்டர்ஸை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் ஏற்கனவே இன்டர்நேஷ்னல் சினிமாவில் பார்த்த ஒரு கேரக்டர் ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப விளிம்பு நிலை ரொம்ப ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொட்டி கடை வச்சு அந்த இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன க்ரைம்ஸ்லாம் பண்ணி மேலே வந்த ஒரு கதை இருக்குது அந்த கதையில் வந்த ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதை நான் வந்து நானே பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஐ வில் டூ தட் மூவி சம்டே அதை தவிர ஒரு டைவர்ஸியாக விவ விவாகரத்துக்கு பின் நம்முடைய தமிழ் சினிமாக்களில் காதல் இருக்கும் காதலுக்கு பின் கல்யாணம் இருக்கும் ஆனால் கல்யாணத்துக்கு பின் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நேராக அம்மா விஷம் வந்துடும் கல்யாணத்துக்கு பின் விவாகரத்து விவாகரத்துக்கு பின் என்ன அப்படிங்கிற ஒரு கதையை யாருமே இன்னும் தொடலை அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரில் நடிக்கணும் ஒரு சிங்கிள் மதராக நடிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா இதெல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்னும் அங்கீகாரம் கிடைக்காத சில விஷயங்கள் ஆனால் பெண்கள் ரொம்ப ரொம்ப மன உறுதியோடு தமிழ்நாட்டில் இன்றைக்கி அந்த மாதிரி பெண்கள் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ஐ வாட் டூ அ சிங்கிள் மதர்ஸ் ரூல் அண்ட் தென் ஒரு நேர்மையான ஒரு பெண் கதாபாத்திரம் ஏன்னா என்னுடைய வயசில் சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து சென்டிமெண்டல் அண்ணி சென்டிமெண்டல் அம்மா இல்லைன்னா இந்த நீலாம்பரி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வரும் அது இல்லாமல் ஒரு சாஃப்டான குடும்பத் தலைவி ஆனால் அநியாயம் நடக்கும்போது அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு புரட்சிகரமான புதுமை பெண் இந்த ரெண்டும் கலந்து ஹிந்தியில் வந்து ரஜினி அப்படின்னு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு டிவி சீரியல் வந்துச்சு அதில் ஒரு நார்மலான ஒரு குடும்ப பெண் ஆனால் அதியாயங்களுக்கு எதிராக தட்டி கேட்கக்கூடிய ஒரு தைரியசாலியான ஒரு பெண் அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை இது ஆ எதோ நான் எப்படி எஸ் எஸ் இதுவரையில் நான் நடிக்காமல் எனக்கு வாய்ப்பு வந்து தட்டி போய் வரையிலும் என்னால் நடிக்க முடியாத ரெண்டு ஹீரோஸ் எனக்கு தீராத ஆசை டூ தௌசண்ட் நைன்டீனில் அவங்க ரெண்டு பேரோடையும் நடிக்கணும் அப்படின்னு நான் இல்லை டூ தௌசண்ட் நைன்டீன்லேயாவது இந்த ஆசை நிறைவேறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இரண்டு முறை வாய்ப்பு வந்து இரண்டு முறை நடிக்க முடியாதது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட காலா படத்தில் ஈஸ்வரி ராவுடைய வேஷமும் சரி ஹுமா குரேஷி வேஷமும் சரி ரெண்டுக்குமே என்னை கன்சிடர் பண்ணாங்க ஒரு வளர்ந்த மக்களுக்கு அம்மா மாதிரி இல்லை அப்படின்னு சொல்ல என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டார் ரஞ்சித் சார் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அந்த வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது வயசான மாதிரி ஏதாவது தலையில் பவுட்ரு போட்டுக்கலாம் சார் நான் எவ்வளோ கெஞ்சினேன் ஆனால் அது நடக்கலை ஸோ ரஜினி அவர்களோட இன்னும் அவர் எத்தனை படம் நடிக்க போகிறாரு எப்போ திடீர்னு போர் வரும் எப்போ வந்துடுவார் அவர் அரசியலும் தெரியல அதனால் அதுக்குள்ளே கண்டிப்பாக அவரோட நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது அதே போல் உலகத்துக்கே தெரியும் நான் யாரோட ரசிகனு தி மோஸ்ட் ஹேண்ட்ஸம் சால்ட் அண்ட் பெப்பருக்கு ஒரு தனி அடையாளத்தை உண்டு பண்ண ஜார்ஜ் க்ளூனி ஆஃப் தமிழ் சினிமா அஜித்தோடு நடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தீராத ஆசை இது ஃபிட்னஸ் கேட்டாங்களே ஆ தேங்க்யூ ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட் அப்படிலாம் இல்லைங்க நம்ம வந்து இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்லுவாங்க நான் அடிக்கடி சிரிச்சிட்டே இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம் பொதுவாக மனசுக்குள்ளே பல விஷயங்களை புதைச்சிட்டு இருக்கும் இருக்கும்பொழுது அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து கொஞ்சம் வெயிட் ஏறாதுன்னு நினைக்கிறேன் மற்றபடிக்கு எனக்கு வீட்டில் ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர் இருக்கிறாரு யாருக்குமே இல்லாத எனக்கு மட்டுமே இருக்கிற ஒரு யூனிக் ஃபிட்னஸ் ட்ரெயினர் அவருக்கு இப்போ ஆறு வயசு ஆகுது அவர் தான் என்னுடைய ஃபிட்னஸ்க்கு காரணம் டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ